மிக அழகான கடற்கரை தெளிவான தண்ணீர் மனதுக்கு ரம்மியத்தை அளிக்கக்கூடிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அழகான இயற்கை காட்சி இது இயற்கையாகவே ஏற்படுத்தப்பட்டது எப்போதெல்லாம் மனதிற்கு ஒரு இதம் தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் நாம் இந்த காட்சியை கண்டு மகிழலாம் ஒரு உயரமான மலைக்கு சென்று மலைப்பிரதேசத்தை பார்வையிடுவது என்பது மிக சிரமமான காரியம் அதற்காக பல காரியங்களை திட்டமிடல் வேண்டும் திடீரென்று ஒரு பள்ளத்தாக்கிற்கு சென்று அதன் கொள்ளை அழுகை காண வேண்டுமென்றால் அந்த அழகை ரசிக்க வேண்டுமென்றாலும் தான் பல திட்டமிடல்கள் தேவைப்படுகிறது பல கிலோமீட்டர்கள் பிரயாணப்பட வேண்டியிருக்கிறது ஆனால் ஒரு சில கிலோமீட்டரிலிருந்து மிக அருகில் மிக எளிமையாக சென்று ஒரு இயற்கை காட்சியை பார்க்கக்கூடும் என்று சொன்னால் அது கடற்கரை தான் தெளிவான தண்ணீர் அருமையான இயற்கை காற்று அதன் வெளிச்சம் மனதிற்கு பரவசம் கொடுக்கிறதான அந்த அருமையான அசைவுகள் நம்மை போலவே காற்று வாங்க வரும் அல்லது மனதை சுகமாக்க வரும் பல ஆன்மாக்கள் பல மனிதர்கள் நம்மை போலவே நம்முடைய பிள்ளைகளைப் போலவே விளையாட வருகின்ற சிறு பிள்ளைகள் சொல்லிக்கொண்டே போகலாம் அதன் சத்தத்தை கூட கேட்டு பார்த்தோம் என்றால் மிக அழகாக இருக்கும் இந்த சத்தம் எவ்வளவு அருமையானதாக இருக்கிறது பல சந்தர்ப்பங்களிலே வேலை விஷயமாக வெளியிலே செல்லுகின்ற வெளி மாநிலங்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ சொல்லுகின்ற பலருக்கும் இந்த சத்தத்தை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் மறுபடியும் கேட்டால் ஒரு குதூகலம் வரத்தான் செய்யும் அந்த தண்ணீர் கடற்கரையில் வந்து மோதுகின்ற அழகை பார்க்கும் பொழுது அந்த சத்தம் நமக்கு ஏற்படுத்துகின்றதான அதிர்வுகள் எல்லாம் மிகவும் அருமையாக இருக்கும் தொலை தூரத்திலிருந்து அல்லது உயரத்திலிருந்து பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தால் இன்னும் சொல்லவா வேண்டும் அருமையாக அந்த மணலை வருடி செல்லுகின்றதான அந்த இளமையான அலைகள் நம் இதயத்தில் ஒரு பரவசத்தை உண்டு பண்ணத்தான் செய்யும் சொல்லிக்கொண்டே போகலாம் ஒட்டுமொத்த உலகத்திலும் மூன்றில் இரண்டு பங்கை ஆக்கிரமித்து வைத்திருக்கிற கடல் நீர் கடல் அலைகள் கடற்கரைகள் அவைகள் மனிதர்களுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே அல்லது பல சந்தர்ப்பங்களிலே அல்லது வாழ்நாள் முழுக்கவுமே மனிதனோடு ஒட்டி உறவாடுகிறதாக காணப்படுகிறது இதை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு மனிதனால் இந்த உலகத்திலே வாழ முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஒரு காலகட்டத்திலே இந்த கடற்கரைகளிலே நாம் பார்த்ததான பல விஷயங்கள் சின்ன சிப்பிகள் உடைந்து போன குச்சி என்று சொல்லப்படுகிற உயிரினங்கள் பல ஆச்சரியமூட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒதுங்கி போயிருக்கும் கடலின் ஆழத்திலிருந்து ஆழமான அலைகள் மேலே கொண்டு வந்து அதை கரைப்பக்கமாக ஒதுக்கி மனிதர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருந்தது அந்த சிப்பிகளை வைத்து சிறு பிள்ளைகள் கரண்டியாக மணலை அள்ளி அள்ளி போடுவார்கள் அந்த சிப்பிகளிலிருந்து பல விளையாட்டு சாமான்கள் கூட தயாரிக்கப்பட்டு சிறு பிள்ளைகளுடைய கரங்களுக்கு வரும் சில சமயங்களிலே பல மண் அமைப்புகள் சிறு சிறு பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்டு சிவப்பு பழுப்பு வெள்ளை என்று சொல்லி கடற்கரை மணல்கள் பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்டு விற்கப்படும் எவ்வளவு சந்தோஷமானதாக இருக்கும் இப்படிப்பட்டதான நினைவுகள் காட்சிகள் மனிதன் பீச் என்று சொல்லி கடற்கரை ஓரத்திலே பல உல்லாச விடுதிகளை கட்ட ஆரம்பித்தான் பல தேசிய நெடுஞ்சாலைகள் கடற்கரை சாலைகள் அமைக்கப்பட்டது பிரியர்கள் வந்து அந்த இடங்களை ஆக்கிரமிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அரசாங்கமும் தனிநபர்களும் போட்டி போட்டுக்கொண்டு அந்த கடற்கரைகளை கபலீகரம் செய்ய ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது எழில் கொஞ்சம் அருமையான காலை பொழுது சூரியன் உதிக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற அந்த மன அந்த அமைப்பு எதுவுமே இப்பொழுது ரசிக்கும்படியாக இல்லை தெளிவான தண்ணீரை பார்க்கும் பொழுது ஏற்படுகின்ற ஒரு மனதுக்குள் எழுகின்ற ஒரு மகிழ்ச்சி இப்போது ஏற்படுவது மிக சிரமமாக இருக்கிறது எப்போதோ அனுபவித்த பல ரம்யமான நிகழ்ச்சிகளை வேண்டுமென்றால் நாம் அசை போட்டு கொண்டிருக்கலாமே ஒழிய தற்காலத்தில் நினைவுகள் அது மனதிலே பதியாமலே போய்விடுகிறது நம்மை சுற்றிலும் நடக்கின்றதான பல ஆக்கிரமிப்புகள் அது கடற்கரையும் விட்டு வைக்கவில்லை என்பதுதான் உண்மை கடற்கரை கடல் அலைகள் கடல் மனப்பரப்புகள் கடல் திட்டுகள் தீவுகள் பவளப்பாறைகள் என்று சொல்லி இதனுடைய ஆழமானது நீண்டு கொண்டே சொல்லுகிறது இது எல்லா நாட்டிற்குமே பொருந்தக்கூடிய ஒரு கூற்றுதான் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே மாத்திரமல்ல எல்லா கடற்கரைகளுமே இன்றைக்கு இயற்கையானதாக இல்லை அது மனிதனால் சீரழிக்கப்பட்டு கொண்டு வருகிறது என்பது கசப்பான உண்மையாகத்தான் இருக்கிறது எப்போதோ நாம் பார்த்ததான பரவசம் மூட்டுகிற காரியங்கள் கடற்கரையிலே நாம் ஓடி விளையாண்ட காட்சிகள் கடற்கரை மணலிலே வீடு கட்டினதான அனுபவங்கள் தெளிவான தண்ணீர் கால் நனைக்கும் பொழுது ஏற்படுகின்ற சுகம் அப்பா அம்மாவின் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு நடக்கின்றதான அந்த ஸ்பரிசம் இவையெல்லாம் இன்றைக்கு நாம் வளர்ந்துவிட்டதான சூழ்நிலையிலே நாம் எண்ணி அசை போடலாமே ஒழிய நம்முடைய தலைமுறைக்கு நாம் இப்படிப்பட்டதான நினைவுகளை பொக்கிஷமாக வைத்து போகிறோமா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இந்தியாவின் பாதி அமைப்பு முறை கடற்கரையாக இருக்கிறது குஜராத்தில் இருந்து ஆரம்பித்து மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா கேரளா என்று சொல்லி அதற்கப்புறமாக அது வளைந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஆந்திரா ஒரிசா, என்று சொல்லி மேற்கு வங்காளம் வரைக்கும் பாதிக்கும் மேல் நாம் கடற்கரைகளை கொண்டுள்ளோம் இந்த கடற்கரைகளிலே இன்றைக்கு எல்லா இடங்களிலுமே நீக்கமற நிறைந்திருப்பது பிளாஸ்டிக்குகள் தான் ஒட்டுமொத்த உலகத்தையும் இன்றைக்கு பிளாஸ்டிக் ஆக்கிரமித்திருக்கிறது அதில் பெரும்பாலானவை கடற்கரைகளில் தான் ஒதுங்க முடியும் அவைகளுக்கு வேறு வழி இல்லை மனிதன் உபயோகப்படுத்துகின்றதான பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்கள் அது சேகரிக்கப்பட்டு பல மலைகளாக பிளாஸ்டிக் மலைகளாக குப்பை கூளங்களாக குவிக்கப்படுகிறது பின்னர் பெருவாரியான சமயங்களில் மழை பெய்யும் பொழுது அவைகள் எல்லாம் அடித்துச் செல்லப்பட்டு குளங்களுக்கும் ஏரிகளுக்கும் ஆறுகளுக்கும் கடந்து சென்று அது இறுதியாக கடலையை தான் அடைகிறது இதில் எந்தவிதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எவ்வளவு குப்பைகள் நாம் நம்முடைய வீடுகளுக்காக தொழிற்சாலைகளுக்காக பயன்படுத்தப்படுகின்ற எல்லாமே இன்று அநேகமாக பிளாஸ்டிக்குகளாக தான் இருக்கிறது அந்த பிளாஸ்டிக்கு குப்பைகள் அல்லது மக்கும் மக்காத குப்பைகளிலிருந்து பல பொருட்கள் தனியாக பிரித்தெடுக்கப்பட்டு ரீசைக்கிளிங் செய்யப்படுகிறது அநேகம் பேருக்கு இதனால் பிழைப்பு உண்டாகிறது அது உண்மைதான் ஆனால் பிளாஸ்டிக்கினுடைய உபயோகத்தை நாம் பெருவாரியாக குறைக்காவிட்டால் இந்த பிளாஸ்டிக்கு குப்பைகள் எல்லாம் ஒரு காலத்திலே முழுமையான பிளாஸ்டிக்குகள் அறையாக உடைக்கப்பட்டு அறை கால் பகுதியாக உடைக்கப்பட்டு பின்னர் மைக்ரோமீட்டராக உடைக்கப்பட்டு பவுடராக மாறி அது கடைசியில் கடலில்தான் சென்று கலக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை நாம் சுவாசிக்கிற காற்றிலே குடிக்கிற நீரிலே சாப்பிடுகிற உணவுப் பொருட்களிலும் கூட இந்த பிளாஸ்டிக் நீக்கமர கலந்துவிடும் என்று சொன்னால் மிகையாகாது எங்கு பார்த்தாலும் குப்பைகள் அதில் மக்காத குப்பைகள் அதிகம் அதில் பிளாஸ்டிக்குகள் எண்ணிக்கையிலும் அடர்த்தியிலும் மிகவும் அதிகமாக காணப்படுகிறது நாம் சுவாசிக்கிற காற்றிலே நாம் குடிக்கிற நீரிலே சாப்பிடுகிற உணவுப் பொருளிலே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே நாம் பிளாஸ்டிக்கை அங்கே பயன்படுத்துகிறோம் இன்றைக்கு பிளாஸ்டிக் இல்லாத உலகத்தை நாம் நினைத்து பார்க்க முடிவதில்லை ஆனால் இவை எல்லாம் கடலுக்கு சென்று சேருகிறது என்பதுதான் மிகவும் வருத்தப்பட வேண்டிய விஷயம் அரசாங்கமும் தனிநபர்களும் நிறுவனங்களும் கூடுமான வரைக்கும் கடலுக்கு சென்று சேருவதற்கு முன்பாகவே பிளாஸ்டிக்கை தனியாக பிரித்து அதை ரீசைக்கிளிங் மூலமாக வேறு பல பொருட்களாக மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படி செய்யப்படவில்லை என்றால் இந்த பிளாஸ்டிக்குகள் பெரிய அளவில் இருப்பது சிறியதாக உடைக்கப்பட்டு பல வேதி மாற்றங்களினாலே இன்னும் பல நுட்பமான பகுதிகளாக சிதைக்கப்பட்டு அது காற்றிலும் நீரிலும் பரவி நமக்கு பேராபத்தை கொடுக்கும் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமுமே கிடையாது வானத்திலிருந்து பெய்கிறதான மலை தண்ணீரானது கடைசியாக அங்கும் இங்கும் ஓடி மலையிலிருந்து அருவியாக அருவியிலிருந்து ஆறாக கடைசியில் குளங்களில் குளங்களையெல்லாம் நிரப்பிவிட்டு கடைசியாக கடலிலே வந்து தஞ்சம் அடைகிறது ஆனால் வானத்திலிருந்து பிளாஸ்டிக் வரவில்லை என்பது உண்மைதானே அப்படியென்றால் கடலில் மட்டும் எப்படி பிளாஸ்டிக்குகள் மிதக்கிறது கடற்கரை ஓரத்தில் எங்கு பார்த்தாலும் பிளாஸ்டிக்கு குப்பைகள் ஏன் வளம் வருகிறது அப்படியென்றால் இடைப்பட்டதான ஆற்றுப்புறங்களிலே அல்லது மனிதன் பயன்படுத்துகிறதான பல பொருட்களிலிருந்து கிடைக்கிறதான கழிவுகள் ஆற்றிலே கலக்கப்படுகிறது பிளாஸ்டிக்கு குப்பைகள் கொட்டப்படுகிறது ஆற்றிலே அது இறுதியாக கடலுக்கு வந்து சேருகிறது இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை பல சந்தர்ப்பங்களிலே பல அறிஞர்களும் அறிவியலாளர்களும் சுற்றுப்புற சூழ்வியல சுற்றுப்புற சூழலியர்களும் இதை குறித்து மிக அதிகமாக பேசியிருக்கிறார்கள் தங்களுடைய கவலைகளை பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த பிளாஸ்டிக்கு குப்பைகள் தொடர்ந்து கடலிலே கொட்டப்படும் பொழுது தொடர்ந்து கடலிலே கலக்கப்படும் பொழுது கடலில் இருக்கக்கூடியதான சில வேதி உப்புக்கள் மூலமாக கடல் நீரினுடைய அழுத்தம் கடல் நீரினுடைய வெப்பம் இவைகளின் மூலமாக இந்த பிளாஸ்டிக்குகள் மிக நுட்பமாக சிதைக்கப்படும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை நாம் இன்றைக்கு ஒரு பிளாஸ்டிக்குகள் மூலமாகத்தான் சுவாசித்து கொண்டிருக்கிறோம் நமக்கு தேவையான ஆக்சிஜன் பிளாஸ்டிக்கை தாண்டி தான் வந்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு கசப்பான உண்மையை நாம் தான் ஆக வேண்டும் மனதுக்கு ரம்யத்தை கொடுத்த அந்த அருமையான கடற்கரை காட்சிகள் எங்கே போனது காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் காலார நடந்து சென்று பல கதைகள் பேசி நாம் நம்முடைய கவலைகளெல்லாம் மறந்து மறுநாளுக்காக ஆயுத்தப்பட்டோமே அந்த காலங்களெல்லாம் எங்கே போனது நம்மை சுற்றிலும் இருந்ததானே தங்க நிறத்தில் மின்னுகின்ற அந்த சூரிய அஸ்தமனமும் சூரியோதயமும் எங்கே போனது இவைகளெல்லாம் இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் நம்முடைய கால்களிலே மிதிப்படுகிற பிளாஸ்டிக்குகள் நம்மை கடந்து போகிறதான பிளாஸ்டிக் துணுக்குகள் நம் முகத்திலே வந்து அடிக்கிறதான பிளாஸ்டிக் பேப்பர்கள் இவைகளினால் நாம் இந்த இயற்கை காட்சிகளை ரசிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் உப்பு என்பதும் அந்த கடலிலிருந்து தான் கிடைக்கிறது கடல் நீரிலே காணப்படுகிற பல வகையான உப்புக்கள் உப்புளங்களுக்கு அந்த கடல் தண்ணீர் கொண்டு வரப்பட்டு பின்னர் அது சூரிய வெளிச்சத்தினாலே ஆவியாக்கப்பட்டு உப்பளங்களிலே உப்பு சேகரிக்கப்படுகிறது அந்த நீர் கடலிலிருந்து தான் கிடைக்கிறது கடல் நீர் இப்போது பிளாஸ்டிக்காக மாறிவிட்ட சூழ்நிலையிலே இந்த தண்ணீர்களிலிருந்து கிடைக்கிறதான அந்த பிளாஸ்டிக் துணுக்குகள் பிளாஸ்டிக் நீர் இவைகள்தான் உப்பாக மாற்றப்படுகிறதா அப்படியென்றால் நாம் சாப்பிடுகிற உணவிலும் பிளாஸ்டிக் இருக்கிறதா கடலிலே பல பிளாஸ்டிக் குப்பைகள் கொட்டப்படுகிறது பிளாஸ்டிக் துணுக்குகள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த கடல் நீரிலிருந்து தயாரிக்கப்படுகின்ற உப்பு உப்பளங்களிலிருந்து சேகரிக்கப்படுகிற அந்த உப்பு அதிலும் பிளாஸ்டிக் இருக்கத்தானே செய்யும் இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லையே அவைகளை எல்லாம் நாம் வடிகட்டுவதற்கோ அல்லது தனிதாக பிரித்தெடுப்பதற்கோ நம்மிடத்தில் உபகரணங்கள் இருக்கிறதா கடற்கரை பகுதிகளிலே உப்பு தொழிலிலே ஏற்பட்டிருக்கிற ஈடுபட்டிருக்கிற தொழிலாளர்களுக்கு இந்த ஞானத்தையும் அறிவையும் நாம் கொடுத்திருக்கிறோமா அந்த உப்பு தண்ணீரிலிருந்து பிளாஸ்டிக்கை பிரித்தெடுக்க வேண்டும் என்கிற அடிப்படை ஞானத்தை நாம் பெற்றிருக்கிறோமா அல்லது அந்த தண்ணீரை நாம் அப்படியே தான் உபயோகப்படுத்தி உப்பு தயாரிக்கிறோமா என்கிற கேள்விகளுக்கு மத்தியிலே நாம் நீச்சல் அடிக்க வேண்டியிருக்கிறது தண்ணீரை பயன்படுத்தி உப்பை தயாரிக்கிற தொழிலாளர்களுடைய வியர்வேல் வேண்டுமென்றால் பிளாஸ்டிக் போன்றதான கலப்படம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர்கள் உருவாக்குகிறதான உப்பில் கண்டிப்பாகவே பிளாஸ்டிக் என்கிற கலப்படம் இருக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை ஏனென்றால் நாம் தான் கண்கூடாக பார்க்கிறோமே கடற்கரை ஓரத்தில் எவ்வளவு பிளாஸ்டிக் குப்பைகள் தண்ணீரிலே அலைகள் மிதந்து வருகிறது ஒரு காலத்திலே நாம் கால்களிலே அந்த அலைகள் நம்முடைய கால்களை செல்லும் பொழுது ஏற்பட்ட பரவசம் இப்போது ஏற்படுவதில்லை ஏனென்றால் நம்மை சுற்றிலும் பிளாஸ்டிக்குகள் தான் நம்முடைய கால்களிலே பிளாஸ்டிக் குப்பைகள் தான் தட்டுப்படுகிறது அழுக்கும் குப்பைகளும் அதில் இருக்கிறதான பல நுண்கிருமிகளும் தான் நம்மை பயப்படுத்த வைக்கிறது இன்றைக்கு கடற்கரையிலே கால் நினைப்பதற்கு பயமாக இருக்கிறதே இவைகளையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கிறோமா தொழிலாளர்கள் உப்பை சேகரிக்கிறார்கள் அந்த உப்பு உப்பு தண்ணீரிலிருந்து கிடைக்கிறது கடல் நீரிலிருந்து கிடைக்கிறது அந்த கடல் நீரோ மாசுபட்டிருக்கிறது பிளாஸ்டிக்கினாலே இன்றைக்கு பல ஆராய்ச்சி முடிவுகள் மிகவும் நமக்கு பயத்தை கொடுக்கிறது பல இடங்களிலே சேகரிக்கப்பட்டதான உப்பு மாதிரிகளிலே பிளாஸ்டிக் இருக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்களும் பல நிறுவனங்களும் தெரிவித்துவிட்டன நாம் உபயோகப்படுத்துகிற மசாலா பொருட்களிலே உணவுப் பொருட்களிலே உப்பு தான் முதலிடத்தை வகிக்கிறது அப்படியென்றால் அந்த உப்பிலே கலப்படம் இயற்கையாகவே நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அது மிகவும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் கலப்படம் என்பது ஏதோ ஒரு நிறுவனத்தில் வேண்டுமென்றே மற்ற பொருட்களை போல கலப்படம் செய்யப்படவில்லை மிளகிலே பப்பாளி விதைகளையும் அல்லது காப்பித்தூளிலே புளியங்கொட்டை பொடியையும் கலக்கின்றதான அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இது இல்லை இது உப்பு தயாரிக்கின்ற இடத்திலேயே இயற்கையாகவே அது கலப்படமாகி வருகிறது யாருக்கும் தெரியாமலேயே அந்த கலப்படம் நிகழ்ந்து விடுகிறது ஆனால் அதற்கு மூல காரணம் நாம் நாம் பயன்படுத்துகிறதான பிளாஸ்டிக்குகள் இறுதியில் கடற்கரையை தஞ்சமடைகிறது கடற்கரையிலிருந்து கடலுக்கும் கடலிலிருந்து உப்பளங்களுக்கும் உப்பளங்களிலிருந்து உப்பாக நம்முடைய வீட்டுக்கும் மறுபடியும் அந்த பிளாஸ்டிக் துணுக்குகள் வருகிறது கிறிஸ்டல் உப்பு கல் உப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த உப்புக்களை உப்பு நிறுவனங்கள் பேக்கிங் செய்யும் பொழுது அந்த கல் உப்புகளுடைய கூர்மையான பகுதிகள் அந்த பிளாஸ்டிக்கை கிழிக்கிறது டிரான்ஸ்போர்ட்டிங் என்று சொல்லப்படுகிற அந்த நிகழ்வின் பொழுது அதே போல் தூக்குதல் இறக்குதல் ஏற்றுதல் என்று சொல்லி அந்த நிகழ்வின் போதும் பல சந்தர்ப்பங்களிலே அந்த பிளாஸ்டிக் துணுக்குகள் கிழிந்து பிளாஸ்டிக் பைகள் கிழிந்து உப்பிலே கலக்கிறது இது ஒருவேளை பெரிய ஒரு துணுக்காக இருக்கும் பட்சத்தில் அதை நம்முடைய இல்லத்தரிசிகள் கண்டு அதை எடுத்துவிடலாம் பல சந்தர்ப்பங்களிலே அது நம்முடைய உணவுப் பொருளை கலந்துவிடும் இன்னும் சொல்லப்போனால் பல வேதி உப்புக்கள் இருக்கிறதான கடலிலே இந்த பிளாஸ்டிக்கு துணுக்குகள் மிக சிறிய அளவில் உடைக்கப்பட்டு பவுடராக மாறிவிட்டால் அதை நாம் பிரித்தெடுப்பது என்பது மிகவும் சிரமமான ஒரு காரியம் அதே போல் நாம் நம்முடைய வீடுகளிலே கொட்டி வைக்கிறதான அந்த டப்பாக்கள் உப்பு டப்பாக்கள் உப்பு கரண்டிகள் எல்லாமே பிளாஸ்டிக்காக இருக்கிறது இந்த உப்புக்கள் அந்த பிளாஸ்டிக் டப்பாக்களை அரிக்குமா அரிக்காதா வேதிவினை நிகழுமா என்பதும் ஒரு நியாயமான ஒரு கேள்வியாக நம்முள் எழுகிறது உப்புக்கும் பிளாஸ்டிக்குக்கும் நடுவிலே நம்முடைய உயிர் ஊசலாடுகிறதோ என்று என்ன தோன்றுகிறது உப்பு என்பது ஒரு அடிப்படையான உணவு உணவுப் பொருள் எல்லா உணவிலும் அது கலக்கப்பட வேண்டிய ஒரு உணவுப் பொருள் உப்பு இல்லை என்றால் அது குப்பையிலே கொட்டப்படுகின்ற ஒரு விஷயமாகத்தான் அந்த உணவுப் பொருள் இருக்கும் அப்படியென்றால் நாம் இந்த உப்பிலே மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நாம் பயன்படுத்துகின்றதான உணவுப் பொருட்கள் நாம் பயன்படுத்துகின்றதான சாப்பாட்டு முறைமைகள் எல்லாமே இந்த உப்பினாலே பாதிக்கப்படும் பொழுது நூற்றுக்கு நூறு நம்முடைய ஆரோக்கியமும் கெட்டுவிடும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய உடலிலே சென்று கொண்டிருக்கிற ஒரு அத்தியாவசிய பொருள் ஒரு நாளிலே அது நம்மையே காவு வாங்கிவிடும் என்று சொன்னால் அது மிகையாகாது எனவே பொதுமக்களும் அரசாங்கங்களும் நிறுவனங்களும் பிளாஸ்டிக்கை பயன்படுத்துவதை வெகுவாக குறைக்க வேண்டும் ரீசைக்கிளிங் என்று சொல்லப்படுகின்ற அந்த செயல்முறையின் மூலமாக ரீசைக்கிளிங் செய்யக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை சேகரித்து அவைகள் கடலை சென்று அடைவதற்கு முன்பாகவே அவைகள் பிரித்தெடுத்து தனியாக அது ரீசைக்கிளிங் செய்யப்பட வேண்டும் கடற்கரை ஓரங்களிலே நதிகள் கடலை அடைகிறதான அந்த இடத்துல பெரிய ஜல்லடைகளை வைப்பது கம்பி வலைகளை வைப்பது மிக ஸ்திரமான முறையிலே பிளாஸ்டிக் கழிவுகள் கடலிலே சென்று சேராமல் தடுப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது போல் கடற்கரைக்கு வருகின்றவர்கள் தண்ணீர் பாட்டில்களையோ வேறு எந்த பிளாஸ்டிக்குகளையோ எடுத்துக்கொண்டு வருவதும் தடை செய்யப்பட வேண்டும் பல வகைகளிலும் கடற்கரை சாலை மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகள் கடற்கரையை ஒட்டி செல்லும் பொழுது மிகவும் கண்டிப்பான பிளாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் மிகவும் கண்டிப்பான கட்டளைகள் அரசாங்கத்தினால் ஏற்படுத்தப்பட வேண்டும் அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக நாம் நம்முடைய இயற்கையை இழந்து விடுவோம் கடற்கரையினுடைய புனிதத்தை இழந்து விடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிளாஸ்டிக்குகள் கடற்கரையிலே கலக்கும் கடலிலே கலக்கும் பின்னர் அது உப்பளங்கள் மூலமாக உப்பின் மூலமாக மறுபடியும் நமக்கு அந்த பிளாஸ்டிக்குகள் நம்முடைய வயிற்றுக்குள் செல்லும் ஒரு சில சந்தர்ப்பங்களிலே இந்த பிளாஸ்டிக் துணுக்குகளை நம்முடைய வயிற்றில் இருக்கிற ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் மற்றும் பல நுண்ணிய அமிலங்கள் ஒருவேளை இந்த பிளாஸ்டிக்கை செறித்து அதை இரத்தத்தில் கலந்துவிட செய்துவிட்டால் நிலைமை இன்னும் மோசமாகும் என்பதை கண்டிப்பாகவே அறிஞர்கள் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் மருத்துவர்களும் அறிஞர்களும் சுற்றுப்புற ஆர்வலர்களும் எல்லாரும் இணைந்து இதற்கென்று பாடுபட்டு அரசாங்கத்தோடு இணைந்து பொதுமக்களும் செயல்பட்டு இந்த பிளாஸ்டிக்கை கடல் நீரிலிருந்து நாம் தான் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நம்முடைய சந்ததிக்கு கொடுக்க முடியும் அல்லது நம்முடைய சந்ததியினுடைய இரத்தத்தில் பிளாஸ்டிக் ரத்தம்தான் ஓடும் நம்முடைய சந்ததிகள் சாப்பிடுகிற தட்டில் பிளாஸ்டிக் உப்பு தான் இருக்கும் இது ஒரு கசப்பான உண்மை பதிவு செய்துவிட்டோம் நாங்களும் இந்த விஷயத்தை கூடுமானவரைக்கும் பல வருடங்களாக பேசி கொண்டு வருகிறோம் பறைசாற்றி வருகிறோம் நாங்கள் கடைபிடித்து வருகிறோம் நீங்களும் அப்படியே செய்வீர்கள் என்று நம்புகிறோம் உங்கள் பொறுமையான கவனத்துக்கு மிக்க நன்றி